ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் 80வது நாள் நடக்குது. இன்னும் 20 நாள்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எபிசோடே முடிய போகுது. இன்றைக்கி பிக்பாஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஜாலியாக டான்ஸ் ஆடி அழகாக வேக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வனிதாவும் லாஸ்லியாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பார்த்தீங்கன்னா, சேரப்பா வந்து சீக்ரெட் ரூமில் தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வனிதாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பதில்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பிக்பாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சேரன் நீங்கள் வீட்டுக்குள்ளே போக தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சேரன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்கிறாருன்னா, ரெடி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாரி விக்ரம் வேதா தீம் மியூசிக் போடுறாங்க. பார்க்கவே செம்ம மாசு இன்ட்ரோவோட சேரன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. சேரன் உள்ளே வரதை பார்த்தோன்னே ஷெரீன், வனிதா, தர்ஷன் எல்லாருமே முடியாத வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. லாஸ்ட்லியா வந்து சேரன் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து சேரன் அப்படியே அலேக்கா மேலே தூக்கிடுறாரு. அதை பார்த்துட்டு சேரனும் ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து குதிக்கிறாரு. எல்லா ஹவுஸ்மேட்ஸ்டையும் சேரன் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்ரெட் ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, சீக்ரெட் ரூம் வந்து ஜாலியாக இருந்துச்சுப்பா, வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவங்கள்ட்ட பேசி முடிச்சோடனே சேரன் என்ன பண்ணுறாருனா, வனிதா ஷெரின்கிட்ட வந்து டீப் டிஸ்கஷனில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கவின் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்லவன் மாதிரி தெரியல, அவன் நல்லா கேம் விளையாடுறான், ஒன்று நாமினேட் பண்ணது கூட கவின் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பற்ற வைக்கிறாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், லாஸ்ட்லியாவோட ஃபேமிலிலாம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் பிக் பாஸ் என்ன பண்ணுறாருனா ஃப்ரீஸ்ன்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லியாவோட அம்மாவும் ரெண்டு சிஸ்டர்ஸும் உள்ளே வராங்க. லாஸ்ட்லியாவோட அம்மா முடியாமல் வந்தோடனே கட்டி பிடிச்சி அழுதுறாங்க. அழுத பிறகு என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்லியா கிட்ட, நீயா இல்லைம்மா, நீயா இரு, ஏமா அப்படி மாறிட்டேன், நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி நம்மளை பேசுகிறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் லாஸ்ட்லியா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீயா இரு, அதை மட்டும் மாற்றிக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அவங்கள்ட்ட வந்து அந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் சேரப்பா போய் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. சேரப்பா சேரப்பான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷனலாக இருக்குது. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்லியாவோட அம்மா வந்து ஒரு கடத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்களை ஏமா மறந்த, எங்களை நீ நினச்சே பார்க்கலையம்மா, நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னு ஏமா நினைக்கவே இல்லை, ஏன் பொண்ணானி இருமா, எவ்வளோ பேர் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா எல்லாரும், நீ ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் போயிட்டு இப்படி பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. லாஸ்ட்லியா அப்போ தான் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க, அப்பா வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா வரல, அப்பாவுக்கு உடம்பு கூட சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட்லியா ரொம்பவே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிக்பாஸ் ரொம்பவே சர்ப்ரைஸாக லாஸ்ட்லியாவோட அப்பாவை வந்து வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் அவங்க அப்பா வரவே இல்லை. லாஸ்ட்லியா எந்த பக்கம் வருவாங்க எந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக லாஸ்ட்லியாவோட அப்பா வந்து உள்ளே வராங்க. வந்தவொடனே லாஸ்ட்லியாவை கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் சொல்கிறாங்க, நீ ஏன் இப்படி பண்ண, நான் உன்னை இப்படி தான் வளர்த்தனேன், என்ன இப்படி ஊர்க்காரங்க பேசுகிற மாதிரி வச்சுட்டே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவேசமாக பேசுகிறாங்க. அந்த நேரம் சேரன் சொல்கிறார், சார் விடுங்க விடுங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. லாஸ்ட்லியா பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி காலில் விழுந்தெல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகாரன பிறகு லாஸ்ட்லியாவோட அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீயா இருமா, நான் உன்னை இப்படியா வளர்த்தனா, நம்ம ஊரில் நம்மளை எப்படி பேசுவாங்க, நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த அதை நீ காட்டு, கேம் ஒழுங்காக விளையாடு, ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன நோட் பண்ணிங்கன்னு தெரியல, லாஸ்ட்லியாவோட ஃபேமிலி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வந்து கவினை அவாய்ட் பண்ணிட்டாங்க. கவின்கிட்ட பேசவே இல்லை, மற்ற ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையுமே வந்து கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனால் கவின்கிட்ட மட்டும் பேசவே இல்லை. ஆனால் கவின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓரமாக போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்தில் லாஸ்ட்லியாவோட ஃபாதர் வந்து இப்படி திட்டத்தை பார்த்துட்டு கவின் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போய் கிச்சனில் போய் அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு பாய்ஸ் டீம்லாம் போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் போயிட்டு போய் சாரி கேட்டுருவா, நான் இப்போ போய் என் தப்பு தானே இது, என்னால் தானே இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து சேரன் சொல்கிறாரு, நீ இப்போ போய் எதுவும் பேசாதப்பா, இதை விட்டு, அவங்க இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க போன பிறகு நான் அப்படியே பொறுமையாக பேசி சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சில அட்வைஸும் கொடுக்குறாரு. ஒரு வழியாக லாஸ்ட்லியாவோட ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட்லியாக்கிட்ட சமாதானம் ஆகிட்டாங்க. சமாதானம் ஆன பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, வாமா உள்ளே போய் பேசுவோம், அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸ்லையும் பேசுகிறாங்க. பேசின உடனே லாஸ்ட்லியாவோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, கவினை பார்த்து, நீயா விளையாடுப்பா, உன் மேலாம் எனக்கு எந்த கோவம் கிடையாது, யார் மேலேயும் எனக்கு எந்த கோவம் கிடையாது, எல்லாம் நல்லா விளையாடுங்க, யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் லாஸ்ட்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மாவை கூட்டு போய் நீ கவின்கிட்ட பேசுமா, ஏதாவது பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கவினோட அம்மா வந்து எதுவுமே பேசாமல் போயிட்டு சோஃபாவில் உட்காந்துறாங்க. அவங்ககிட்ட பேசக்கூட விரும்பப்படல, மூஞ்சி கொடுத்து கூட பேசல. கவின் பாவம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த இடத்துல இருக்கலாமா இல்லை போயிடலாமா அப்படின்னு தெரியாமல் அவமானத்தில் வந்து கூணி குறுகி இருந்தார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்லியா அவர் அப்பா வந்து இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு அவன் நல்ல அப்பா அம்மானா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டே இவங்களே கூட சொல்லலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் கமல் சார் வந்து எங்கள்கிட்ட பேசுவார், நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு லாஸ்ட்லியா சொல்கிறாங்க. சொன்னவொடனே என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒன்ட்டு நான் ஒன்று சொல்லணும், என்ன தெரியுமா, கமல் சார் அப்படி பேசுகிறாங்க, நீ மட்டும் என்ன கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, பெரியவங்க முன்னாடி மரியாதை கொடுக்கணுமா, மரியாதை கொடுத்து உட்காரணுமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ கூட லாஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா, கமல் சார் மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கு, இது கால் மேல கால் போட்டு தான் உட்காந்து நிரூபிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து லாஸ்ட்ல அவட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா அது தப்புமா, பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், அது நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல அவங்க சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இனிமே அப்படி உட்காராத அப்படிங்கிறையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது கவின் ரொம்பவே சோகமா இருக்காரு இல்லையா, அவரை வந்து ஏதாவது சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாண்டி வந்து ஒரு கிண்டல் பண்றாரு. அதை பார்த்துட்டு கவின் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்றாங்க, எந்த நேரத்தில் காமெடி பண்ணணும்னு தெரியாதா சாண்டி, என்ன உனக்கு ஒரு அறிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சாண்டியை திட்டி விட்டுறாரு. சாண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்ரூம்ல போயிட்டு உட்காந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாரு. அதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்லியாவோட ஃபாதரையும் சேரப்பாவையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டபுள் ஆக்ட் போல இருக்கும். அதே கூட ஷெரின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ரெண்டு பேரும் டபுள் ஆக்ட் போல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பாத்தீங்கன்னா இனி பிக் பாஸ் எபிசோட முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பண்ண கருத்துக்கெல்லாம் மறக்காம நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.